அரசர்கள் ஆகமம் முதல் நூல் அதிகாரம் 15. நெபாட்டின் மகன் யெரொபவாம் ஆட்சியேற்ற 18 அபியாம் யூதாவின் அரசனானான். அவன் எருசலேமில் 3 ஆட்சி செலுத்தினான். அபிசலோமின் மகள் மாக்கா என்பவளே அவன் தாய். அவனுக்கு முன் அரசனாயிருந்த அவன் தந்தை செய்த எல்லா பாவங்களையும் அவனும் செய்தான். அவன் உள்ளம் தம் மூதாதையான தாவீதின் உள்ளத்தை போல் கடவுளாகிய ஆண்டவருக்கு முற்றிலும் பணிந்திருக்கவில்லை. ஆயினும் தாவீதின் பொருட்டு அவருடைய கடவுளாகிய ஆண்டவர் எருசலேமில் அவரது குலவிளக்கை ஒளிரச் செய்தார். அவருடைய மகனை அவருக்கு பின் எழுப்பி எருசலேமை நிலை பெறச் செய்தார். ஏனெனில் தாவீது ஆண்டவரின் திருமுன் நேர்மையுடன் நடந்து வந்தார். இத்தியனான உரியாவிடம் நடந்து கொண்ட முறையை தவிர தம் வாழ்நாளெல்லாம் அவர் ஆண்டவரின் கட்டளைகளில் நின்று வழுவியதில்லை. அபியாம் ஆண்ட காலமெல்லாம் அவனுக்கும் யெரொபவாமுக்கும் இடையே தொடர்ந்து போர் நடந்து வந்தது. அபியாமின் பிற செயல்களும் அவன் செய்தவை யாவும் யூதா அரசர்களின் குறிப்பேட்டில் எழுதப்பட்டுள்ளன அல்லவா? அபியாமிற்கும் யெரொபவாமுக்கும் இடையே போர் நடந்தது. பிறகு அபியாம் தன் மூதாதையரோடு துயில் கொண்டு தாவீதின் நகரில் அடக்கம் செய்யப்பட்டான். அவனுக்கு பின் அவன் மகன் ஆசா அரசனானான். இஸ்ரேலின் அரசன் யெரொபவாம் ஆட்சியேற்ற 20 ஆசா யூதாவின் அரசனானான். அவன் 41 எருசலேமில் ஆட்சி செய்தான். அபிசலோமின் மகள் மாக்கா என்பவளே அவன் தாய். ஆசா தன் மூதாதை தாவீதை போல் ஆண்டவர் திருமுன் நேர்மையுடன் நடந்து வந்தான். அவன் விலை ஆடவர்களை நாட்டிலிருந்து துரத்திவிட்டு தன் மூதாதையர் செய்து வைத்திருந்த சிலைகளையெல்லாம் அகற்றினான். மேலும் அவனுடைய தாய் மாக்கா அசேராவுக்கு அருவறுப்பான உருவம் ஒன்றை செய்து வைத்திருந்தாள். எனவே அவன் அவளை அரச அன்னை பதவியிலிருந்து நீக்கிவிட்டு அவ்வுருவத்தை தகர்த்து கிதரோன் ஓடையருகே சுட்டெரித்தான். ஆனால் தொழுகை மேடுகள் அப்படியே இருந்தன. எனினும் ஆசாவின் உள்ளம் அவன் வாழ்நாளெல்லாம் ஆண்டவருக்கு முற்றிலும் பணிந்திருந்தது. தன் தந்தை நேர்ந்து கொண்டவற்றையும் தான் தேர்ந்து கொண்ட வெள்ளி தங்கத்தால் ஆன பொருள்களையும் ஆசா ஆண்டவரின் இல்லத்திற்குள் கொண்டு வந்து சேர்த்தான். இஸ்ரேலின் அரசன் பாசாவுக்கும் இடையே அவர்கள் ஆண்ட காலமெல்லாம் தொடர்ந்து போர் நடந்து வந்தது. இஸ்ரேலின் அரசன் பாசா யூதாவின் மீது படையெடுத்து வந்து அரசன் ஆசாவுடன் இருந்த போக்குவரத்தை தடுக்க இடையில் ராமா நகரை கட்டினான். ஆசா ஆண்டவரது இல்லத்தின் செல்வங்களிலும் அரண்மனை செல்வங்களிலும் எஞ்சியிருந்த எல்லா வெள்ளியையும் பொன்னையும் தன் பணியாளர் மூலம் எசியோனின் மகனான தபரிமோனுக்கு பிறந்து தமஸ்குவில் வாழ்ந்த பெனதாது என்ற சிரியா மன்னனுக்கு அனுப்பி கூறியது. என் தந்தையும் உம் தந்தையும் செய்தது போல் நீரும் நானும் உடன்படிக்கை செய்து கொள்வோம். இதற்கென பொன் வெள்ளி முதலியவற்றை நான் உமக்கு அன்பளிப்பாய் அனுப்புகிறேன். இஸ்ரேலின் அரசன் பாசாவோடு நீர் செய்து கொண்ட உடன்படிக்கையை முறித்துவிடும். அப்பொழுது அவன் என்னை விட்டு அகன்று போவான். பெனதாது அரசன் ஆசாவுக்கு இணங்கி தன் படைத்தலைவர்களை இஸ்ரேலின் நகர்களின் மேல் படையெடுக்குமாறு அனுப்பினான். அவர்கள் ஈயோன், தான், ஆபேல், பெத்மாக்கா ஆகிய நகர்களையும் கினரோத்து முழுவதையும் நப்தலி நாடு அனைத்தையும் தாக்கி முறியடித்தார்கள். பாசா இதை கேள்வியுற்று ராமாவை கட்டுவதை நிறுத்திவிட்டு தீர்சா நகருக்கு திரும்பினான். அப்பொழுது அரசன் ஆசா யூதா முழுவதற்கும் விதிவிலக்கின்றி அனைவருக்கும் ஆணையிட்டான்.
அதன்படி அவர்கள் பாசா ராமாவை கட்டுவதற்கு பயன்படுத்திய கற்களையும் மரங்களையும் எடுத்து வந்தனர். அவற்றை கொண்டு அரசன் ஆசா பென்யமீனைச் சார்ந்த கேபாவையும் மிஸ்பாவையும் கட்டி எழுப்பினான். ஆசாவின் பிற செயல்களும் அவனுடைய எல்லா வீரச் செயல்களும் அவன் செய்தவை யாவும் அவன் நகர்களை கட்டியதும் யூதா அரசர்களின் குறிப்பேட்டில் எழுதப்பட்டுள்ளன அல்லவா? முதிய வயதில் அவன் கால்களில் நோய் கண்டது. ஆசா தன் மூதாதையரோடு துயல் கொண்டு தன் மூதாதை தாவீதின் நகரில் அடக்கம் செய்யப்பட்டான். அவனுக்கு பின் அவன் மகன் யோசபாத்து அரசனானான். யூதாவின் அரசன் ஆசா ஆட்சியேற்ற 2 ஆண்டில் யெரொபாவின் மகன் நாதாபு இஸ்ரேலின் அரசனானான். அவன் இஸ்ரேலின் மீது 2 ஆண்டுகள் ஆட்சி செலுத்தினான். அவன் ஆண்டவரின் பார்வையில் தீயதனப்பட்டதை செய்து தன் தந்தையின் வழியிலேயே நடந்து அவனைப் போலவே இஸ்ரேலர் பாவம் செய்ய காரணமாயிருந்தான். இசக்கார் வீட்டைச் சேர்ந்த அகியாவின் மகன் பாசா அவனுக்கு எதிராக சூழ்ச்சி செய்தான். நாதாபும் இஸ்ரேல் படை முழுவதும் பெலிஸ்தியருடைய கிபத்தோன் என்னும் நகரை முற்றுகையிட்டிருக்கையில் பாசா அங்கே சென்று அவனை வெட்டி வீழ்த்தினான். இவ்வாறு யூதாவின் அரசன் ஆசா ஆட்சியேற்ற 3 ஆண்டில் பாசா நாதாபுவை கொன்றுவிட்டு அவனுக்கு பதிலாக அரசனானான். அவன் அரசனானவுடன் யெரொபாவாமின் குடும்பத்தினர் அனைவரையும் கொன்று போட்டான். சீலோவை சார்ந்த அகியா என்ற தம் ஊழியர் மூலம் ஆண்டவர் உரைத்த வாக்கின்படி யெரொபவாமின் குடும்பத்தவர் அனைவரையும் எந்த உயிரையும் விட்டு வைக்காமல் அடியோடு அழித்தான். இந்த அழிவுக்கு யெரொபவாம் தானே பாவங்கள் செய்ததும் இஸ்ரேலர் பாவம் செய்ய காரணமாயிருந்ததும் இவற்றால் இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவருக்கு அவன் சினமூட்டியதுமே காரணம். நாதாபின் பிற செயல்களும் அவன் செய்தவை யாவும் இஸ்ரேல் அரசர்களின் குறிப்பேட்டில் எழுதப்பட்டுள்ளன அல்லவா? ஆசாவுக்கும் இஸ்ரேலின் அரசன் பாசாவுக்கும் இடையே அவர்கள் ஆண்ட காலமெல்லாம் தொடர்ந்து போர் நடந்து வந்தது. யூதாவின் அரசன் ஆசா ஆட்சியேற்ற 3 ஆண்டில் அகியாவின் மகன் பாசா இஸ்ரேல் முழுவதின் மீதும் தீர்சாவில் இருந்து கொண்டு 24 ஆண்டுகள் ஆட்சி செய்தான். அவனும் ஆண்டவரின் பார்வையில் தீயதனப்பட்டதை செய்தான். யெரொபவாமின் வழியிலேயே நடந்து அவனைப் போல் இஸ்ரேலர் பாவம் செய்ய காரணமாயிருந்தான். அரசர்கள் ஆகமம் 1 நூல் அதிகாரம் 16. பாசாவுக்கு எதிராக அனானியின் மகனான ஏகுவுக்கு ஆண்டவரின் வாக்கு உரைக்கப்பட்டது. தூசிக்கு நிகரான உன்னை நான் உயர்த்தி என் மக்களாகிய இஸ்ரேலுக்கு தலைவனாக ஏற்படுத்தினேன். நீயோ யெரொபவாமின் வழி நடந்து என் மக்களாகிய இஸ்ரேலர் பாவம் செய்ய காரணமாயிருந்து அவர்களுடைய பாவங்களால் எனக்கு சினமூட்டினாய். எனவே இதோ நான் பாசாவையும் அவன் வீட்டையும் முற்றிலும் அழிக்கப் போகிறேன். நெபாட்டின் மகனான யெரொபவாமின் வீட்டுக்கு செய்ததைப் போல உன் வீட்டுக்கும் செய்வேன். பாசாவை சார்ந்தவருள் நகரில் மடிபவர் நாய்களுக்கு இரையாவர், வயல்வெளியில் இறப்பவர் வானத்து பறவைகளுக்கு இரையாவர். பாசாவின் பிற செயல்களும் அவன் செய்தவை யாவும் அவனுடைய வீரச் செயல்களும் இஸ்ரேல் அரசர்களின் குறிப்பேட்டில் எழுதப்பட்டுள்ளன அல்லவா? பாசா தன் மூதாதையரோடு துயல் கொண்ட பின் திர்சாவில் அடக்கம் செய்யப்பட்டான். அவனுக்கு பின் அவன் மகன் ஏலா அரசனானான். ஆண்டவரின் பார்வையில் தீயதனப்பட்டதை பாசா செய்ததாலும் யெரொபவாமின் வீட்டை அடியோடு அழித்ததாலும் அவன் அவருக்கு சினமூட்டினான். ஆகையால் அவர்களுக்கு நேர்ந்தது போலவே பாசாவுக்கும் அவன் குடும்பத்துக்கும் நேரும் என்று அனானியின் மகன் ஏகு என்ற இறைவாக்கினர் மூலம்
ஆண்டவரின் வாக்கு உரைக்கப்பட்டது. யூதாவின் அரசன் ஆசா ஆட்சி ஏற்ற 26ஆம் ஆண்டில் பாசாவின் மகனான ஏலா இஸ்ரேலின் அரசனாகி திர்சாவில் இருந்து கொண்டு 2 ஆண்டுகள் ஆட்சி செய்தான். அவனது தேர்ப்படையின் பாதிக்கு தலைவனாயிருந்த சிம்ரி என்ற அவனுடைய பணியாளன் அவனை ஒழித்துவிட சூழ்ச்சி செய்தான். திர்சாவில் அரண்மனை மேற்பார்வையாளன் அர்சாவின் வீட்டில் ஏலா குடிபோதையில் இருந்தபோது சிம்ரி உட்புகுந்து அவனை வெட்டி கொன்றுவிட்டு அவனுக்கு பதிலாக அரசனானான். இது யூதா அரசன் ஆசாவினது ஆட்சியின் 27ஆம் ஆண்டில் நிகழ்ந்தது. அவன் அரியணை ஏறி அரசாள தொடங்கியவுடன் பாசாவின் குடும்பத்தினர் அனைவரையும் கொன்றான். பாசாவின் உறவினர் நண்பர் ஆகியோருள் எந்த ஆணையும் அவன் விட்டு வைக்கவில்லை. இவ்வாறு இறைவாக்கினர் ஏகுவின் மூலம் ஆண்டவர் பாசாவுக்கு எதிராக உரைத்த வாக்கின்படி பாசாவின் குடும்பத்தினர் அனைவரையும் சிம்ரி ஒழித்து கட்டினான். பாசாவும் அவன் மகன் ஏலாவும் பல்வேறு பாவங்கள் செய்ததாலும் இஸ்ரேல் பாவம் செய்ய காரணமாயிருந்து சிலை வழிபாட்டினால் இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவருக்கு சினமூட்டியதாலும் இது நேர்ந்தது. ஏலாவின் பிற செயல்களும் அவன் செய்தவை யாவும் இஸ்ரேல் அரசர்களின் குறிப்பேட்டில் எழுதப்பட்டுள்ளன அல்லவா? யூதாவின் அரசன் ஆசா ஆட்சியேற்ற 27ஆம் ஆண்டு சிம்ரி திர்சாவில் இருந்து கொண்டு 7 நாள்கள் அரசாண்டான். அப்போது படை வீரர் பெலிஸ்தியருக்கு சொந்தமான கிபத்தோனுக்கு எதிராக பாளையம் இறங்கியிருந்தனர். சிம்ரி சூழ்ச்சி செய்து அரசனை கொன்றுவிட்டான் என்பதை முற்றுகையிட்டுக் கொண்டிருந்த இஸ்ரேல் மக்கள் கேள்விப்பட்டு படைத்தலைவனாகிய ஓம்ரியை அன்றே பாளையத்திலிருந்து இஸ்ரேல் முழுவதற்கும் அரசனாக்கினர். அப்போது ஓம்ரி கிபத்தோனிலிருந்து இஸ்ரேலர் அனைவருடனும் சேர்ந்து புறப்பட்டு போய் தீர்சாவை முற்றுகையிட்டான். நகர் வீழ்ச்சியுற்றதை கண்டு சிம்ரி அரண்மனையின் உட்கோட்டைக்குள் புகுந்தான். அந்த அரண்மனைக்கு தீயிட்டு தானும் அதில் மாண்டான். ஏனெனில் அவன் ஆண்டவரின் பார்வையில் தீயதனப்பட்டதை செய்து யெரொபவாமின் வழியில் நடந்து அவனைப் போலவே இஸ்ரேலர் பாவம் செய்ய காரணமாயிருந்தான். சிம்ரியின் பிற செயல்களும் அவன் செய்த சூழ்ச்சியும் இஸ்ரேல் அரசர்களின் குறிப்பேட்டில் எழுதப்பட்டுள்ளன அல்லவா? அப்போது இஸ்ரேலின் மக்கள் 2 பகுதியாக பிரிந்தனர். 1 பகுதியினர் கீனத்தின் மகன் திப்னியையும் மறுபகுதியினர் ஓம்ரியையும் அரசனாக்க முயன்றனர். கீனத்தின் மகன் திப்னியின் ஆள்களை விட ஓம்ரியின் ஆள்கள் வலிமை மிகுந்திருந்ததால் ஓம்ரி அரசனானான். திப்னி உயிரிழந்தான். ஓம்ரி அரசனாகி இஸ்ரேல் மீது 12 ஆண்டுகள் ஆட்சி செய்தான். முதல் 6 ஆண்டுகள் அவன் திர்சாவில் இருந்து கொண்டு அரசாண்டான். பின்னர் அவன் செமேர் என்பவனிடமிருந்து சமாரியா என்ற மலையை ஏறத்தாழ 80 கிலோ எடையுள்ள வெள்ளிக்கு வாங்கினான். அம்மலையின் மீது நகர் ஒன்றை கட்டி அம்மலையின் முன்னாள் உரிமையாளனான செமேரின் பெயரையொட்டி அந்நகருக்கு சமாரியா என்று பெயரிட்டான். ஓம்ரி ஆண்டவரின் பார்வையில் தீயதெனப்பட்டதை செய்தான். அவன் தனக்கு முன்பிருந்த எல்லாரையும் விட மிகவும் தீயவனாயிருந்தான். அவன் நெபாற்றின் மகன் யெரொபவாமின் எல்லா வழிகளிலும் நடந்து இஸ்ரேலர் பாவம் செய்ய காரணமாயிருந்து சிலை வழிபாட்டினால் இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவருக்கு சினமூட்டினான். ஓம்ரியின் பிற செயல்களும் அவனுடைய வீரச் செயல்களும் இஸ்ரேல் அரசர்களின் குறிப்பேட்டில் எழுதப்பட்டுள்ளன அல்லவா? ஓம்ரி தன் மூதாதையரோடு துயில் கொண்டு சமாரியாவில் அடக்கம் செய்யப்பட்டான். அவனுக்கு பின் அவன் மகன் ஆகாபு அரசனானான். யூதாவின் அரசன் ஆசா ஆட்சியேற்ற 38ஆம் ஆண்டில் ஓம்ரியின் மகன் ஆகாபு இஸ்ரேலை அரசாள தொடங்கினான்.
அவன் சமாரியாவில் இருந்து கொண்டு இஸ்ரேலின் மீது 22 ஆண்டுகள் ஆட்சி செலுத்தினான். ஓம்ரியின் மகன் ஆக்காபு ஆண்டவரின் பார்வையில் தீயதனப்பட்டதை தனக்கு முன் இருந்த எல்லாரையும் விட மிகுதியாய்ச் செய்தான். நெபாட்டின் மகன் எரோபவாமின் வழிகளில் அவன் நடந்தது போதாதென்று சீதோனிய மன்னன் எத்பாகாலின் மகள் இசபேலை மணந்து கொண்டு பாகால் தெய்வத்தை வணங்கி வழிபடலானான். மேலும் சமாரியாவில் பாகாலுக்கு ஒரு கோவில் கட்டி அத்தெய்வத்துக்கு ஒரு பலிபீடமும் எழுப்பினான். அதுவுமின்றி ஆகாபு அசேரா கம்பத்தை நிறுத்தி தனக்கு முன்பிருந்த இஸ்ரேலின் அரசர்கள் எல்லாரையும் விட மிகுதியாக இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவருக்கு சினமூட்டினான். அவனது ஆட்சியில் பெத்தேலை சார்ந்த ஈயேல் எரிகோவை கட்டினான். நூனின் மகன் யோசுவா மூலம் ஆண்டவர் உரைத்த வாக்கின்படி ஈயேல் அதற்கு அடிக்கல் இட்டபோது தன் தலைமகன் அபிராமையும் அதன் வாயில்களை அமைத்தபோது தன் கடைசி மகன் செகுபையும் சாக கொடுத்தான். குறிப்பேடு 2 நூல் அதிகாரம் 16. ஆசா ஆட்சியேற்ற 36ஆம் ஆண்டில் இஸ்ரேலின் அரசன் பாசா யூதா நாட்டை எதிர்த்து வந்தான். யூதா அரசன் ஆசாவிடம் போவதையும் வருவதையும் தடை செய்யுமாறு பாசா ராமாவை கட்டியெழுப்பலானான். அதனால் ஆண்டவரின் இல்லம், அரச அரண்மனை ஆகியவற்றின் கருவூலங்களிலிருந்து பொன்னையும் வெள்ளியையும் எடுத்து தமஸ்குவில் வாழ்ந்த சிரியா மன்னன் பெனதாதுக்கு அனுப்பி வைத்தான். என் தந்தையும் உம் தந்தையும் செய்தது போல் நானும் நீரும் உடன்படிக்கை செய்து கொள்வோம். இதோ வெள்ளியும் பொன்னும் அனுப்பி வைக்கிறேன். இஸ்ரேலின் அரசனான பாசாவோடு உமக்கிருக்கும் உடன்படிக்கையை முறித்துவிடும். அப்போது அவன் என்னை விட்டு அகன்று போவான் என்று சொல்லி அனுப்பினான். அரசன் ஆசாவுக்கு பெனதாது இணங்கி தன் படைத்தலைவர்களை இஸ்ரேலின் நகர்களுக்கு எதிராக அனுப்பினான். அவர்கள் ஈயோன், தான், ஆபேல் மையம் ஆகியவற்றையும் நப்தலி நகர்களின் அனைத்து பண்டசாலைகளையும் கைப்பற்றினர். இதை கேள்வியுற்ற பாசா ராமாவை கட்டுவதை கைவிட்டுவிட்டான். அரசன் ஆசா யூதா மக்கள் யாவரையும் ஒன்று திரட்டி ராமாவை கட்டுவதற்காக பாசா தயாரித்து வைத்திருந்த கற்களையும் மரங்களையும் எடுத்து வந்து கேபாவையும் மிஸ்பாவையும் கட்டி எழுப்பினான். அக்காலத்தில் திருக்காட்சியாளர் அனானி யூதா அரசனான ஆசாவிடம் வந்து அவனிடம், உன் கடவுளாகிய ஆண்டவரை நீ நம்பாமல் சிரியா மன்னனை நம்பியதால் அவனது படை உனது கையினின்று நழுவி போயிற்று. எத்தியோப்பியருக்கும் லிபியருக்கும் மிகுதியான தேர்களும் குதிரை வீரர்களும் கொண்ட பெரும் படை இருக்கவில்லையா? அப்படியிருந்தும் நீ ஆண்டவர் மேல் நம்பிக்கை கொண்டிருந்ததால் அவர் அவர்களை உனது கையில் ஒப்படைத்தார். உலகம் அனைத்தையும் ஆண்டவரின் கண்கள் சுழன்று பார்க்கின்றன. அவர் தம்மை முழு மனத்துடன் நம்பும் அனைவருக்கும் ஆற்றல் அளிக்கிறார். நீயோ இதன் மட்டில் மதியீனமாய் நடந்து கொண்டாய். எனவே இன்று முதல் நீ போர்களை சந்திக்க வேண்டும் என்றார். இதை கேட்ட ஆசா திருக்காட்சியாளர் மேல் கடும் சினமுற்றான். அவன் எவ்வளவு எரிச்சலுற்றான் எனில், அவரை சிறையிலிட்டதோடு மக்களுள் சிலரையும் கொடுமைப்படுத்தினான். ஆசாவின் செயல்கள் தொடக்க முதல் இறுதி வரை யூதா இஸ்ரேல் அரசர்களின் ஆட்சி குறிப்பேட்டில் எழுதப்பட்டுள்ளன. தன் ஆட்சியின் 39ஆம் ஆண்டில் ஆசாவுக்கு பாதங்களில் ஒரு கொடிய நோய் ஏற்பட்டது. ஆனாலும் அவன் ஆண்டவரை நாடாது மருத்துவர்களையே நம்பினான். அவன் தன் ஆட்சியின் 41ஆம் ஆண்டில் இறந்து தன் மூதாதையரோடு துயில் கொண்டான். திறன்மிக்கோர் தயாரித்த நறுமண பொருள்கள், மூலிகைகள், தைலங்கள் செறிந்த பாடையின் மேல்
அவனது சடலத்தை கிடத்தி தாவீதின் நகரில் ஆசா தனக்கென வெட்டிய கல்லறையில் அடக்கம் செய்தனர். மேலும் அவனுக்கு அஞ்சலியாக மாபெரும் நெருப்பு வளர்த்தனர். குறிப்பேடு இரண்டாம் நூல் அதிகாரம் 17. ஆசாவின் மகன் யோசபாத்து அவனுக்கு பின் ஆட்சியேற்று இஸ்ரேலுக்கு எதிராக தம்மை வலுப்படுத்தி கொண்டார். யூதாவின் அனைத்து அரண்சூழ் நகர்களில் போர்படைகளையும் பிற பகுதிகளிலும் தம் தந்தை ஆசா கைப்பற்றியிருந்த எப்ராயிம் நகர்களிலும் காவற்படைகளையும் நிறுத்தி வைத்தார். ஆண்டவர் யோசபாத்தோடு இருந்தார், ஏனெனில் அவர் பாகால்களை நம்பாமல் தம் மூதாதை தாவீதின் வழியில் நடந்தார். மேலும் அவர் இஸ்ரேலின் செயல்களை பின்பற்றாமல் தம் மூதாதையின் கடவுளையே நாடி அவர் கட்டளைகளின்படியே நடந்து வந்தார். ஆதலால் ஆண்டவர் அவரது ஆட்சியை நிலைநிறுத்தினார். யூதா மக்கள் அனைவரும் யோசபாத்துக்கு காணிக்கைகள் கொண்டு வந்தனர். அவர் செல்வமும் புகழும் பெருகியது. மேலும் ஆண்டவரது வழியில் அவர் உள்ளம் உறுதியடைந்து யூதாவில் இருந்த தொழுகை மேடுகளையும் அசேரா கம்பங்களையும் அகற்றினார். அவர் தமது ஆட்சியின் மூன்றாம் ஆண்டில் யூதா நகர்களில் போதிக்கும் பொருட்டு தலைவர்களான பென்கையில், ஒபதியா, செக்கரியா, நெத்தனியேல், மீகாயா ஆகியோரையும் லேவியரான செமாயா, நெத்தனியா, செபதியா, அசாவேல், செமிராமோத், யோனத்தான், அதோனியா, தோபியா, தோபு அதோனியா ஆகியோரையும் குருக்கள் எலிசாமா, யோராம் ஆகியோரையும் அனுப்பி வைத்தார். இவர்கள் ஆண்டவரின் திருச்சட்ட நூலுடன் சென்று யூதாவில் போதித்தனர். யூதாவின் எல்லா நகர்களிலும் சுற்றி அலைந்து மக்களுக்கு போதித்தனர். யூதாவை சூழ்ந்த நாடுகள் எல்லாம் ஆண்டவர் மீது அச்சம் கொண்டதால் அவை யோசபாத்தை எதிர்த்து போரிடவில்லை. பெலிஸ்தியர் யோசபாத்துக்கு அன்பளிப்பும் கப்பமுமாக வெள்ளி பணமும் கொடுத்தனர். அரேபியரும் அவருக்கு 7,700 ஆட்டுக்கிடாய்களையும் 7,700 வெள்ளாட்டுக்கிடாய்களையும் அளித்தனர். யோசபாத்து மேன்மேலும் வலிமையடைந்து வந்தார். யூதாவில் கோட்டைகளையும் சேமிப்பு நகர்களையும் கட்டினார். யூதாவின் நகர்களில் சேமிப்பு மிகுதியாயிருந்தது. வலிமை மிகு போர் வீரர் எருசலேமில் இருந்தனர். தங்கள் மூதாதையரின் குடும்பத்தின்படி அவர்களது எண்ணிக்கை. யூதாவில் இருந்த 1,000 தலைவர்கள், வலிமை மிகு போர் வீரர், 300,000 பேருக்கு தலைவன் அத்னா. அவனை அடுத்து வலிமை மிகு போர் வீரர் 280,000 பேருக்கு தலைவன் யோகனான். அவனை அடுத்து ஆண்டவருக்கு தன்னையே அர்ப்பணித்திருந்தவனும் சிக்ரியின் மகனுமான அமசியா. இவனுக்கு கீழ் வலிமை மிகு போர் வீரர் 200,000 பேர் இருந்தனர். பென்யமீனிலிருந்து வலிமை மிகு போர் வீரர் எலியாத்தா. இவனுக்கு கீழ் வில்லும் பரிசையும் தாங்கிய வீரர் 200,000 பேர் இருந்தனர். அவனை அடுத்து யோசபாத்து. இவனுக்கு கீழ் போர்க்கோலம் பூண்ட 180,000 பேர் இருந்தனர். இவர்கள் அரசருக்கு பாதுகாப்பு பணி புரிந்து வந்தனர். மேலும் யூதாவின் அரண்சூழ் நகர்களில் அரசரால் நியமிக்கப்பட்ட காவலர்கள் இருந்தனர். இனிமை மிகு பாடல் அதிகாரம் 4. என்னே உன் அழகு, என் அன்பே, என்னே உன் அழகு. முகத்திரைக்கு பின்னுள்ள உன் கண்கள் வெண்புறாக்கள். கிளையாதின் மலைச்சரிவில் இறங்கி வரும் வெள்ளாட்டு மந்தை போன்றது உன் கூந்தல். உன் பற்களோ மயிர் கத்தரிப்பதற்கென குளித்து கரையேறும் பெண் ஆடுகளின் மந்தை போல்வன.
அவை யாவும் இரட்டை குட்டி போட்டவை. அவற்றுள் ஒன்றேனும் மலடு இல்லை. செம்பட்டு இழை போன்றன உன் இதழ்கள். உன் வாய் எழில் மிக்கது. முகத்திரையின் பின்னிருக்கும் உன் கன்னங்கள் பிளந்த மாதுளம் பழத்திற்கு நிகரானவை. தாவீதின் கொத்தளம் போல் அமைந்துள்ளது உன் கழுத்து. வரிவரியாய் ஆயிரம் கேடயங்கள் அங்கே தொங்குகின்றன. அவையெல்லாம் வீரர்தம் படைக்கலன்களே. உன் முலைகள் இரண்டும் லீலிகள் நடுவில் மேயும் இரு மான் குட்டிகளை ஒக்கும். கலைமானின் இரட்டை குட்டிகளை ஒக்கும். பொழுது புலர்வதற்குள் நிழல்கள் மறைவதற்குள் வெள்ளை போல மலையினுக்கு விரைந்திடுவேன். சாம்பிராணி குன்றுக்கு சென்றிடுவேன். என் அன்பே, நீ முழுவதும் அழகே. மறுவோ உன்னில் சிறிதும் இலதே. லெபனோனிலிருந்து வந்திடு மணமகளே, லெபனோனிலிருந்து வந்திடு. புறப்படு அமானா மலையுச்சியன் என்று, செனீர் மற்றும் எர்மோன் மலையுச்சியன் என்று, சிங்கங்களின் குகைகளின் என்று, புலிகளின் குன்றுகளின் என்று இறங்கி வா. என் உள்ளத்தை கொள்ளை கொண்டாய் என் தங்காய் மணமகளே. உன் விழி வீச்சு ஒன்றினாலே, உன் ஆரத்தின் முத்து ஒன்றினாலே என் உள்ளத்தை கொள்ளை கொண்டாய். உன் காதல் எத்துணை நேர்த்தியானது என் தங்காய் மணமகளே. உன் காதல் திராட்சரசத்தினும் இனிது. உனது பரிமளத்தின் நறுமணமோ எவ்வகை தைலத்தின் நறுமணத்தினும் சிறந்தது. மணமகளே, உன் இதழ்கள் அமிழ்தம் பொழிகின்றன. உன் நாவின் கீழ் தேனும் பாலும் சுரக்கின்றன. உன் ஆடைகளின் நறுமணம் லெபனோனின் நறுமணத்திற்கு இணையானது. பூட்டியுள்ள தோட்டம் நீ என் தங்காய் மணமகளே. பூட்டியுள்ள தோட்டம் நீ, முத்திரையிட்ட கிணறு நீ. மாதுளை சோலையாய் தளிர்த்துள்ளாய். அங்கே தித்திக்கும் கனிகள் உண்டு. மறு தோன்றியும் நரந்தமும் உண்டு. நரந்தம், மஞ்சள், வசம்பு, இலவங்கம் எல்லா வகை நறுமண மரங்களும் வெள்ளை போளமும் அகிலும் தலை சிறந்த நறுமணப் பொருள்கள் யாவும் உண்டு. நீ தோட்டங்களின் நீரூற்று, வற்றாது நீர் சுரக்கும் கிணறு, லெபனோனின் நின்று வரும் நீரோடை. வாடையே எழு, தென்றலே வா, என் தோட்டத்தின் மேல் வீசு. அதன் நறுமணம் பரவட்டும். என் காதலர் தம் தோட்டத்திற்கு வரட்டும்.